வெல்கம் பேக் டு மை சேனல் கீஸ் ஆஃப் வித்யா. நான் உங்க வித்யா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதுசா என்னடா சமையலோட வந்திருக்கேன் பாக்குறீங்களா? ஆமாங்க, ஒரு சேஞ்சுக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷோட தான் இன்னைக்கு வந்திருக்கேன். உளுந்தம்பருப்பு சாதம். உளுந்தம்பருப்பு சாதம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. அதுலேயும் கருப்பு உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. அவங்க இடுப்பெலும்பு பலப்படுறதுக்கு பெண்களுக்கு கருப்பு உளுந்து ரொம்பவே முக்கியங்க. ஸோ அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கணும்னு கூட சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்காக இன்னைக்கு அந்த கருப்பு உளுந்தை வச்சு சாதமும் வச்சு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியா உளுந்தம்பருப்பு சாதம் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு சாதம் செய்கிறதுக்கு நான் அரிசி வந்து பாதி, அதாவது 100 கிராம் அரிசி, 200 கிராம் உலக்கு, இதில் அரிசி பாதி. நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக ரைஸ் வைக்கிற மாதிரியே வச்சு அதில் பாதிக்கு பாதி அரிசி பாதி உளுந்து பாதி எடுத்துக்கணும். இதில் நான் இப்போ 200 கிராம் வந்து சாப்பாடு வைக்க போகிறேன். ஸோ அதில் வந்து 100 கிராம் அரிசி, 100 கிராம் உளுந்து. ஸோ ஈக்குவலாக நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ ரைஸ் வைக்கிறீங்களோ அதில் பாதியாக பிரித்து பாதி அரிசி பாதி உளுந்து அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஈக்குவலாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் பாதி அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அரிசி இதில் பாதி, இதே இதில் பாதி வந்து நான் உளுந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ அரிசி எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இப்போ அதே இதில் அதே பாதி அளவு கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து தான் அந்த சாதத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதே அளவு பாதி கருப்பு உளுந்து. இப்போது இது ரெண்டையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி சேர்க்கணும். இதுக்கு தண்ணி வந்து நீங்கள் நார்மலாக சாப்பாடு வைக்கும்போது எவ்வளோ வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு உலக்கு எடுத்தேன் இல்லையா, ஸோ அதே உலக்கில் வந்து 2 உலக்கு தண்ணி வைக்க போகிறேன். ஸோ தண்ணி இதில் 2 2.5 கூட வச்சுக்கலாம். 2 2.5. ஸோ இது தண்ணி இப்போ அரிசியில் ஊற்றி வச்சியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இப்போ இதை அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 to 15 பல் எடுத்திருக்கேன். ஸோ பூண்டு பல், அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணுறேன். இது பச்சை மிளகா போடணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 பச்சை மிளகா வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ரைஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வச்சு பாருங்கள். இதை நம்ம இந்த அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா அந்த தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சது எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு சாதத்துக்கு தேவையான உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணி அவ்வளோதாங்க. இதை நம்ம அடுப்பில் வைக்க வேண்டியதான். எப்பயும் போல் சாதம் வேக வைக்கிற மாதிரி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது நம்ம குக்கரில் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது இது வேகட்டும். இப்போது ஆஃப் பண்ணியாச்சு நம்ம ஸ்டவ்வை. குக்கர் வெயிட்டும் ஆவியும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, வாசனையும் சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். நம்ம உளுந்தம்பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே அட்டகாசமாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிள் தான். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் வித்யா.